இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிள் தொல்பொருள் சான்றுகள், இசேக்கியாவின் முத்திரை, பைபிள் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், எசேக்கியாஸ் சீல். வேதம் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றத நம்ம மனதார விசுவாசிக்கின்றோம். ஆனால் வேதத்தை வந்து விமர்சனம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா, இது வந்து மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், கட்டுக்கதைகள், இதுக்கு வந்து வரலாற்று ரீதியான சான்றுகள் இல்லை, விஞ்ஞான ரீதியான சான்றுகளும் இதுக்கு கிடையாது, அதனால் இதை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு 200 வருஷமாக நிறைய ஆதாரங்களை வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பைபிளுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ரிசர்ச்சும் என்னதான் ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கனாக்கா, நம்மளுடைய பைபிள் வந்து உண்மையான ஒரு புஸ்தகம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், நம்மளுடைய தேவன் வந்து மெய்யான தேவன் அப்படின்றத வந்து இது ப்ரூவ் பண்ணுது. அதில் ஒரு அடையாளத்தை தான் நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்க்குறோம். இசேக்கியாவின் முத்திரை. இசேக்கியா ராஜா யாருன்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து யூத ராஜா, தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு ராஜாங்க. 716 பிசிலேருந்து 687 பிசி வரைக்கும் அவரை வந்து ஆளுகை செய்திருக்கின்றார். 29 வருஷங்கள் வந்து அவர் ராஜாவாக இருந்திருக்கிறாருங்க. 2 ராஜாக்கள் 16:20 வசனம் நம்ம பார்க்கலாம். ஆகாஸ் தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய இசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பார்த்தீங்களா, ஆகாஸ் வந்து அவருடைய தகப்பன். ஆகாஸ் எப்படிப்பட்ட ராஜான்னு பார்த்தீங்கனாக்கா, பொல்லாப்பான ராஜாங்க, தேவனுக்கு பிடிக்காத அருவறுப்பான காரியங்களை செய்கிறார். ஆனால் எசேக்கியாவும் அப்படி இல்லைங்க, தேவனுக்கு உகுந்த காரியங்களை செய்கிறாருங்க. தேவனும் அவருக்கு வந்து கிருபையை கொடுத்தார். இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இந்த ஒரு விஷயத்தை வேதத்தை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து கட்டுக்கதை, எசேக்கியா ராஜா வந்து உண்மை கிடையாது, இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ 2009 வருஷம் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அது என்னன்னாக்கா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஐலத் மசர் என்பவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா, இஸ்ராயலில் ஒபேல் என்ற ஒரு இடம் இருக்குதுங்க, அங்கே ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, இசேக்கியா ராஜாவோட ராயல் சீல், ராஜரீகமான ஒரு முத்திரை கிடைக்குதுங்க. அதில் எழுதப்பட்ட விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஈபுரு பாஷையில் இதில் எழுதப்பட்ட விஷயம் அப்படியே பைபிள் வசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. திஸ் பிலாங்ஸ் டு எசேக்கியா சன் ஆஃப் ஆகாஸ் கிங் ஆஃப் ஜூடா அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்குது. அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயம் யாருக்கு சொந்தமானதுனாக்கா, இசேக்கியா ஆகாஸின் குமாரன், இவர் வந்து யூதாவின் ராஜா அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்குதுங்க. ஸோ இதை விட பெரிய அடையாளமே தேவையில்லைங்க. நம்மளுடைய வேதம் வந்து உண்மையான புஸ்தகம், தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம், தேவனோட ஆவினால் எழுதப்பட்ட புஸ்தகம், நம்மளுடைய தேவன் மெய்யான தேவன், அவரோட நாமத்துக்கு எப்போதுமே மகிமை உண்டாவதாக. யாராவது வந்து வேதம் உண்மையான புஸ்தகம் இல்லை, தேவனால் கொடுக்கப்படலை அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த ஆதாரங்களை நம்ம வந்து எடுத்து காட்டலாங்க. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடென்சஸை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். அமேன்.